தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஹாப்பினஸ் வெளியான சூப்பர் அறிவிப்பு. அதாவது தமிழகத்தில் தற்போது ரேஷன் பொருட்களின் தரம் குறைவாக இருப்பதாக புகார் எழுந்து வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பில் இலவசமாக வழங்கப்பட்ட 21 பொருட்களும் தரை குறைவானதாக இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது. இதனால் பிப்ரவரி 14 தேதி கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் சண்முக சுந்தரம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் அனைத்து கூட்டுறவு சங்கத்தினரும் பரிசோதிக்க வேண்டிய மற்றும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து கூறியுள்ளார். ரேஷன் கடையில் உரிய நேரத்தில் திறக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். ரேஷன் கடையில் பொருட்கள் பராமரிப்பு, சரியான கையில் இருப்பு, கணக்குகளை பராமரித்தல், விற்பனை தொகையை தின நிறுத்தல், தலைமைகளை சொல்லி செய்ய ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும். ரேஷன் கடைகளுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்களில் இருந்து அத்தியாவசிய பொருட்கள் தடையில்லாமல் வழித்தல் அட்டவணையின்படி எந்த விலைகளும் இல்லாமல் செய்வதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்களில் இருந்து மாதந்தோறும் கூட்டுறவு ரேஷன் கடைகளுக்கு நகர்வு பணி பயன்படுத்தப்படும் பொது விநியோக திட்ட நகர்வு வாகனங்கள் மூலம் ரேண்டமாக சரக்கு ஏற்படுவதற்கு முன்பும் பின்பும் எலக்ட்ரானிக் இடைமேடையில் எடையிடுவது அவசியம். அதைத் தொடர்ந்து ரேஷன் கடையில் நல்ல தரமான பொருட்கள் பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும். அனைத்து பொது விநியோக திட்ட ரேஷன் கடைகளின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலக்கணமாக முறையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் அதாவது BOS பில்லில் இருந்து எந்த விலக்கலும் இல்லாமல் விநியோகம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும். அதேபோல் விற்பனையாளர்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த நேரத்திலும் 2 முழு நேர நியாய விலை கடைகளுக்கு மேலே நிர்வகித்தலை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ரேஷன் கடைகளில் பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் கூட்டுறவு சங்கில் இருந்து போதுமான பணியாளர்களை பரவல் முறையில் நியமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற அறிவிக்கையில் தெரிவித்துள்ளது. சற்றுமுன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 9 அறிவிப்பு தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளிவந்துள்ளது, ரேஷன் கடைகளுக்கு வெளிவந்துள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.